வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847-4567-8. ஷூ கூட கிடையாது, ரன்னிங் போடுறதுக்கு அப்போ வந்து ஜிம்மு அது இது எதுவுமே கிடையாது. வெறும் வெறுக்காலில் தான் ஒரு 3 இயர்ஸ் ட்ரைனிங் பண்ணுவேன், அதை வச்சு தான் போவேன். ஒரு நல்ல சாப்பாடு கிடையாது வீட்டில், அப்பா அம்மாலாம் கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. எங்கள் வீட்டில் 5 பேர், 3 சிஸ்டரு. ஸோ நான் தான் பெரிய பையன். நம்ம ஊரில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ஸில் ஒரு சின்ன ஒரு நிறையா டிஸ்ட்ரிக்ட்ஸில் அந்த பழக்கம் இருக்குது. என்னென்னா, யாராவது ஒருத்த ஒரு ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணுறான் அப்படின்னா அதை வந்து மோட்டிவேட் பண்ணவே மாட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் அதை. ஒரு பிடிச்ச விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய பேர் அது வந்து ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. என்னையே பண்ணியிருக்காங்க. ஏன்னா 5 பேர் வீட்டில் இருக்காங்க, எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, நீ என்ன படிக்காமல் இப்படி ஊர் சுற்றிட்டு இருக்க அப்படின்னு. அதில் என்னடா பேட்டு பாலுமா சுற்றிட்டு இருக்கேன், எப்படிதான் குடும்பத்தை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு என் கண்ணு முன்னாடி நிறைய வாட்டி பேசியிருக்காங்க. ஸோ அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி சொன்னவங்க தான் இப்போ என் முன்னாடி என்ன எனக்கு அப்போ தெரியும் பையன் எப்படி வருவான் அப்படின்னு. இதுதான் உலகம். ஸோ நம்ம அதை பற்றி எந்த அதாவது நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதில் கடினமாக உழைச்சா கண்டிப்பாக வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து நீங்கள் மற்றவங்களுக்காக வாழ வேணாம், உங்களுக்காக, உங்கள் பிடிச்சதுக்காக, உங்கள் பிடிச்ச விஷயத்துக்காக நீங்கள் அதை வாழ்ந்தா போதும். அதை நோக்கி பயணம் பண்ணலாம். சார் சொன்னாங்க நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடந்துருக்கு. இப்போ ஊர்லெலாம் முதல்லாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ குழந்தைங்கள்லாம் எல்லா குழந்தைங்களும் தெருவில் எல்லாம் வந்து விளையாடுவாங்க. அப்போ அந்த நொண்டி, கோக்கோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடப்போம். ஏன்னா மண்ணில் விளையாடுறது அவ்வளோ ஹெல்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற பசங்க பாதி பேர் கிடையாது, வெறும் குழந்தைங்கள்லாம் செல்ஃபோன் இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ என்ன சொல்லுறேன்னா, ஸ்போர்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு அத்தியாவசியமான ஒரு விளையாட்டு. இந்த ஸ்போர்ட்ஸ் நான் கிரிக்கெட் மட்டும் சொல்ல மாட்டேன், நான் எல்லா ஸ்போர்ட்ஸும் தான் சொல்லுவேன். அதே மாதிரி நான் ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். படிப்பு ரொம்ப முக்கியம், ஏன்னா நான் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன். எனக்கு படிப்புக்கு ரொம்ப தூரம், ஆனால் நான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் படிப்பு இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். போய் அங்கே லாங்குவேஜ் ப்ராப்ளம் நிறையா வாட்டி நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், ஸ்போர்ட்ஸும் முக்கியம்தான், படிப்பும் முக்கியம்தான், ரெண்டுமே முக்கியம்தான். நீங்கள் இந்த வயசில் 20 வயசுல ஓடினா தான் உங்கள் கோலை நோக்கி 30 வயசுல அடைய முடியும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் லைஃபே ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்கள் இந்த 20 வயசுல நீங்கள் வந்து ஜாலியாக இப்படி இருந்துட்டீங்களா, 30-50 வயசு வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கும். இன்னி வரைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப என்ன, நான் இப்படி சொல்ல முடிச்சுட்டு பாருங்க, இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க ஊரில் எல்லாரும் இப்படி தான் சொல்லுவாங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் கேட்பாங்க, ஸ்போர்ட்ஸ் தவிர உனக்கு என்ன தெரியும், கிரிக்கெட் தவிர என்ன தெரியும்பாங்க. இன்னை வரைக்கும் நான் எல்லாத்துக்கும் வகை சொன்ன பதில், கிரிக்கெட் தான் எனக்கு தெரியும், கிரிக்கெட் தவிர எதுவும் தெரியாது அப்படின்னு. ஏன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறது பிடிக்கும், அதுதான். அதை தவிர்த்து மற்ற ஹேபிட் மற்ற இது என்னன்னு கேட்டாங்களா, எனக்கு எந்தமே சொல்ல தெரியாது. கிரிக்கெட் 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 தான். இப்போ கிரிக்கெட் இல்லைன்னு நானும் சொன்னேன், ஸ்கூல் படிக்கிறப்போ நானும் நிறையா செங்கல் சூழல் வேலைக்கு போயிருக்கேன், கட்டட வேலைக்கு போயிருக்கேன், ரோடு போடுறதுக்கு போயிருக்கேன், மணலில் போயிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தடைகள் வந்து நிறையா இருக்கும். இது வந்து சின்ன இதெல்லாம் தடைகள்லாம் நினைக்கவே கூடாது லைஃப்பில். ஏன்னா இது வந்து இருக்கிறத வச்சு தான் பண்ணணும். இப்போ எங்கள் வீட்டில் அதுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ்லாம் ஆனால் நிறைய ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், நிறைய அது பண்ணணும், நிறைய இது பண்ணணும். நான் இப்பவும் சொல்லுவேன், எங்கள் அம்மா சாப்பாடு சாப்பிட அன்றைக்கி சாப்பிட்ட சாப்பாடு தான் ஹெல்த்தியான சாப்பாடு, இன்னைக்கு வரைக்கும் அதுதான் ஹெல்த்தி எனக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது ஸ்போர்ட்ஸுக்கு தடை வந்து உங்களோட மைண்டில் இருக்கிற அந்த ஒரு தாழ்வு மண்பானம் தான். ஏன்னா இருக்கிறத உங்கள் பேரண்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கிறத வச்சு உங்களை வந்து அவ்வளோ பொக்கிஷமாக வளர்த்துறாங்க. ஒரு நல்ல ஸ்கூல் எஜுகேஷன் கஷ்டப்பட்டாவது ஒன்று படிக்க வைக்கிறாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் பிடிச்சதுன்னா அதுக்கு இன்வால்வ் தான் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் நான் பார்த்துட்ருக்கேன், முன்ன மாதிரி இல்லை. இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க, ஆனால் அந்த ஃப்ரீடத்தை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணாமல் உங்களோட கோலை நோக்கி நீங்கள் கண்டிப்பாக பயணம் செய்யணுங்கிறது தான் என்னோட ஆசை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.